மொத்தத்திலே கிடையாது. அளவு நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உலக வேர்ல்டுலேயே கிடைக்காத ஒரு பொருள் இது. ஆட்டுப்பால், மாட்டுப்பால், கழுதப்பால், குதிரைப்பால், எலிப்பால், எல்லா பாலுமே வந்து அனிமல்ஸ்ல இருந்தா வருது. ஆனா பருத்தி பால் மட்டும் செய்வங்க, சுத்த செய்வங்க. இந்தியாவிலேயே மதுரையில தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது பருத்தி பால்லாம். இந்தியில வந்து கேட்கறேன், கபாஸ்கார், நாரியல் தூத்மே, அச்சா கரமியே எல்லாம் தெரிந்து விட்டால் பாட்டிலே பிழை இருக்காது என்ற அர்த்தமோ? நக்கீரா, நன்றாக எண்ணெய் பார். பருத்தி பால் குடிச்சா எனர்ஜி ஆகும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த பருத்தி பால் போடுறவர் பார்த்தாவே நம்ம எனர்ஜி ஆகும். அது போல் ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். மதுரை ரொம்ப ஒரு ஃபேமஸான தாத்தா, சந்தானம் தாத்தா, பருத்தி பால் தாத்தானே சொல்லலாம். ஸோ அவர் கடைக்கு தான் வந்திருக்கோம். சரி வாங்க. திருமலை மடை கருப்பு சாமி பருத்தி பால் கடை, 90 வருஷமாக மதுரையில் இயங்கிட்டு இருக்க பருத்தி பால் கடை இது. இந்த ஷாப்பை பார்த்தீங்கன்னா சந்தானம் தாத்தா தான் வந்து நடத்திட்டு இருக்காரு. கடைக்குள்ளே என்ட்ரா வரதுக்கு முன்னாடி கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் போய் அந்த பருத்தி பால் கரண்டி கையில் எடுக்கிறாரு. ரொம்பவே தொழில் பக்தியாக இருப்பார். அந்த பருத்தி பாலை பூமிக்கு ஊற்றிட்டு தான் தென் கஸ்டமர்ஸ்லாம் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிப்பார். ரொம்ப இறை பக்தியோட ரொம்ப நாளாகவே பண்ணிகிட்ருக்காரு. எப்படி ஒருட்ட பருத்தி பால் நல்லாயிருக்கும், அதே போல் ஆளும் பயங்கரமாக சுறுசுறுப்பாக இருப்பார். அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் தாத்தா. வணக்கம்ங்க. வணக்கம். மதுரை மாநகர், இந்த மதுரை மாநகர் இந்தியாவில் வந்துங்க தமிழ்நாட்டில் தான் இருக்குது. மதுரை வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த மதுரையினுடைய சிறப்பு என்ன தெரியும்னா, ஈசன் கால்படாத இடமே கிடையாது. இந்த மண்ணை படைத்த ஈசனே மண் சுமந்த இடம்தான் மதுரை மாநகரம். 64 லீலைகளும் மதுரையில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த 64 திருவிளையாடலும் மதுரை மாநகரெலாம் பண்ணியிருக்காரு. வளையல் விற்றுருக்காரு, புட்டுக்கு மண் சுமந்திருக்காரு. இப்படி பல லீலைகள் பண்ணது மதுரை மாநகரம். இந்த மதுரையில் ஒரு சிறப்பு என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷமாக ஒரு பருத்தி பால் கடை ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த 90 வருஷம் பருத்தி பால் கடைனா கிட்டத்தட்ட ஒரு ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து, அதாவது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இந்த கடை இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த பருத்தி பால் வந்து ரொம்ப மலிவான ரேட்டுக்கு நல்ல பொருளை வந்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதாவது கல் தோன்றி மண் தோன்றாமுன் முன் தோன்றிய அந்த மூத்த தமிழ்ன பாரம்பரிய உணவாக இருக்கக்கூடிய இந்த பருத்தி கொட்டையிலிருந்து, அதாவது எல்லா பாலுமே அனிமன்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஆட்டுப்பால், ஆட்டுப்பால், மாட்டுப்பால், கழுதப்பால், குதிரைப்பால், எலிப்பால், எல்லா பாலுமே வந்து அனிமன்ஸ்லேருந்து வருது. ஆனால் பருத்தி பால் மட்டும் செய்வங்க, சுத்த செய்வங்க. இந்த பருத்தி கொட்டையிலேருந்து எடுத்து அந்த பருத்தியை ஆட்டி அதுக்கப்புறம் பாலாக்கி அதுக்கு பூராமே நவதானியங்களில் தயாரிக்கப்பட்டதுங்க. இந்த நவதானியம் சொல்லக்கூடிய பச்சரிசி, கருப்பட்டி, தேங்காய், ஏலக்காய், சுக்கு, திருப்பிளி, சித்திரத்தை, இப்படி பல்வேறுமான ஆயுர்வேத மூதிகளை வந்து தயாரிக்கிறதுனால உள்ளே இருக்க கபம், சளி இதெல்லாம் வந்து வெளியே கொண்டாடக்கூடிய தன்மை வந்து இந்த பருத்தி கொட்டைக்கு தாங்க இருக்குது. அப்படிப்பட்ட பருத்தி பால் வந்து இந்த உலகத்திலே கிடையாது. அளவு நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உலக வேர்ல்டுலேயே கிடைக்காத ஒரு பொருள் இது. இது வந்து அங்கே கிடைக்குது, இந்தியாவில் மதுரையில் தான் அது கிடைக்குது. இந்தியாவிலே மதுரையில் தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது. இந்த பருத்தி பால்லாம் தெரியாது. பருத்தி பால்லாம் இந்தியில் வந்து கேட்குறாங்க, கபாஸ்கார், நாரியல் தூத்மே, அச்சா கரமியே, ஏ மதுரா மதுரேசே அப்படின்னு சொல்கிறாங்க, இந்தியில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் மதுரையில் வந்து பருத்தி பால் வந்து ஒரு சளிக்கு ஒரு நல்ல பொருளாக வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி கொடுக்கும்போது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு திடகார்த்தமாகவும் ஒரு மலிவான காசுக்கும் ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்கிறோம். இது லாபத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கின்ற அந்த நோக்கம்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க. இவ்வளவு வருஷமாக இதே ரோட்டில் தான் பிளாட்ஃபாரத்தில் இருக்கோம். ஒரே பைசார் ஹோட்டல் வைக்கலை. ஒரு சாதாரண ஒரு ரோட்டில் ரெண்டு தான் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு அற்புதமான பொருள். இந்த பொருளினுடைய தன்மைகள் வந்து என்னென்னா, உள்ளே நம்ம சாப்பிட்ட உடனே உடம்பு தென்பு தரக்கூடிய தன்மை உள்ளது, வலுவு தரக்கூடியது. ரெண்டாவது வந்து இதில் என்ன இருக்குன்னா, நம்ம வந்து இந்த பருத்தி பாலில் வந்து கருப்பட்டி சேர்க்குறாங்க. கருப்பட்டின்றது வந்து பதனியிலிருந்து வருதுங்க. கருப்பட்டி வந்து பதனியிலிருந்து வருது. இந்த வெள்ளம்லாம் கரும்புலேருந்து வருதுங்க. கரும்பில் இருந்து வரதான் நாட்டு சர்க்கரை, அந்த இது வெள்ளம், மண்டை வெள்ளம், சீனி இதெல்லாம் வந்து கரும்புங்க. கருப்பட்டி ஒன்று தாங்க வந்து பதனியில் வர்றது. இந்த கருப்பட்டியை நம்ம சாப்பிடும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு எலும்பு வந்து கால்சியம் இருந்தால் தாங்க வலுவாக இருக்கும். கால்சியம்ன்றது சுண்ணாம்பு. கீழே வலிக்கு விழுந்தாரு, ப்ரெஷர் ஆயிடுச்சு அப்படின்னா ஆகாது. இந்த கருப்பட்டியில் வந்து அதிகமான வலுவு எலும்புக்கு இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு பொருளை கருப்பட்டி போட்டு தர்றோம். ஒரு மலிவான மக்கள் சேவையாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க, இறையாண்மையோடு செய்கிறேங்க. இந்த மதுரை மாநகரில் ஒரு அற்புதமான ஒரு பொருள் கிடைக்குதுங்க. உலகத்தில் என் கடல் கடந்து வாழக்கூடிய என் சொந்தங்கள், உலக நாடு இருக்க பூரா உலக நாடு இருக்க முடிய என் தொப்புள் குடி உறவுகள், என் தமிழ் சொந்தங்கள், கடல் கடந்து பார்க்கக்கூடிய என்னுடைய இனிய நண்பர்கள்லாம் நிறையா எனக்கு ஃபோன் செய்து கேட்குறாங்க, வாழ்த்து செய்து கொடுக்குறாங்க.
எல்லாரும் இதை பயன்படுறது அந்த வீடியோக்காரங்க உங்கள்ட்ட எடுத்து அனுப்புகிறாங்க. நீங்கள் சும்மா நீங்கள் மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து தான் பெற்ற இன்பம் வையகமெல்லாம் பிரிக்க வேண்டாமா, நீங்களாம் சொல்லுங்கள். நம்மளே பார்த்துட்டு நம்மளே இருக்க நினைக்கக்கூடாது, எல்லோரும் வந்து அதை ரசிக்கணும், ரெண்டாவது ருசிக்கணும், மதுரைக்கு வரணும். ஒரு தடவைங்க, ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்னுடைய உண்மையான ஃபேன் ஆயிடுவீங்க, என்னுடைய நண்பன் ஆயிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய நாக்குக்கு பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த பருத்தி பாலுங்க. எவ்வளோ நாளாக இது வந்து 90 வருஷமாக செய்கிறேங்கய்யா. ஆமாங்க, எங்கள் முன்னோர்கள் செஞ்சதே அது விடாமல் செய்கிறேங்கய்யா. என்னுடைய மையன் நாங்கள் சேர்ந்து செய்கிறோம், அவ்வளோதான். பருத்தி பால் தான் காலையில் கூழ் வியாபாரம் பார்க்குறோம், கம்மங்கூழ், கேப்பக்கூழ் இதெல்லாம் காலையில் கிடைக்கும், தொடர்ந்து பருத்தி பால் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அந்த வீடியோலாம் நல்லா பயங்கரமாக ரீச் ஆகிட்டுருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது கடவுளுடைய ஆசீர்வாதங்கய்யா, இது என்னுடைய கையில் எனக்கு என்னுடைய அன்பு சொந்தங்கள், என் தமிழ் சொந்தங்களும் இல்லாமல் எல்லாருக்கும் அவங்க மனதில் பதியுது. ஈசனுடைய திருவிளையாடல் தாங்கய்யா அது. அதாவது ஈசன் வந்துங்க மிகப்பெரியவருங்க, எப்படின்னு கேளுங்களேன். எல்லாருக்கும் பொதுவானவருன்றது, எந்த மதத்துக்கு சார்பற்றது தான் ஈசன். அவர் நிறைய அந்த திருவிளையாடல் படத்தில் சொல்கிறார், அதாவது பொங்குதோர் வாழ்க்கை அங்கரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பயிலியர் செயிலியர் கெயிலியர் நட்பின் அரிய கூந்தலில் நீயறியும் பூவேன்னு அந்த செயலில் இருக்குதுங்க. அந்த செயலுடைய உள்கருத்து, மலர்களிடையே ஆராய்ந்து தெரியும் உயர்ந்த ஜாதி தும்பி இனத்தைச் சேர்ந்த வண்டு நீ கண்ட மலர்களைப் போல் உள்ளதோ என்று எழுது. தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாது, அனைத்து நாம் அறிவோம். 64 அறிவுரை சொல்ல தேவையில்லை. எல்லாம் தெரிந்துவிட்டால் பாட்டிலே பிழை இருக்காது என்று அர்த்தமோ? நக்கீரா, நன்றாக என்னை பார், நான் தமிழ், நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றம் கூறி பாரும். அங்கம் புழுதி வர அறிவால் நெய் பூசி சங்கம் படபடக்க கால் பரப்பி கீர் கீரனும் கீரும் நக்கீரரோ என் தமிழ் புலமையை ஆராயத்தக்கவன் அப்படின்னு திருவிழாடல ஈஸியாக சொல்லிட்டாங்க. சொல்லும்போதே ரொம்ப பெருசாக இருக்கு. நிறைய இருக்குங்க, நிறைய இருக்குங்க. அதாவது பெரியது என்னன்னா, தானத்திலே மிக உயர்ந்தது அன்னதானம் தாங்கய்யா. இந்த அன்னதானத்தை வந்து அடியன் வந்து மாணிக்கவாசர் பிறந்த ஊரில் திருவாத ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக வந்து அன்னதானங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு திருவாதூர் திருமறைநாதர் திருக்கோயிலில் அன்னதானம், அபிஷேக ஆராதனை, விளக்கு பூஜையெல்லாம் நடத்துவோங்க. அந்த பூஜையில் எல்லோரும் கலந்துக்குங்க. என்னுடைய அன்பான தமிழ் சொந்தங்கள் சிறப்பாக செய்வங்கய்யா. வாங்க எல்லோரும் வாங்க, வணக்கங்க. வாங்க போட்டுறேங்கய்யா, வாங்கய்யா போட்டு தரேங்கய்யா. அவ்வளோ ஃபேமஸாக வந்து நிறைய இடத்துல சேல் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் வந்து இந்த இவர் கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் கடை. ஆக்சுவலாக மதுரை வந்தால் இவர் கண்டிப்பாக பார்த்துட்டே போகணும். ஏன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பேசுகிறாரு மதுரையை பற்றி, பருத்தி பாலில் என்னென்ன அவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு சொன்னார். நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்தளவுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவர் கையாலே சூடாது இப்போ பண்ணி கொடுத்துருக்காரு. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா மசாலா இருக்குது, நிறைய அந்த சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்காரு. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. இவ்வளோ வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை ஜஸ்ட்டு ஒரு 20 ருபீஸ் சேல் பண்ணான்றது பெரிய விஷயம். இதெல்லாம் நம்மளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்லாம் இவ்வளோ 20 ருபீஸ் கிடைக்கிறான்றது ரொம்ப கஷ்டம் தான். மதுரை வந்தால் மறக்காமல் இந்த கடையை மிஸ் பண்ணிடாதீங்க.